தாய்ப்பால் தவிர நம்ம ரத்தத்தில் டைரக்டாக கலக்கக்கூடிய ஒரே லிக்விட் இளநீர் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஃபிஃப்டீன்த் சென்சுரியில் போர்ச்சுகீஸ் செயலர்லாம் இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஐலேண்ட்ஸில் தான் முத முதல்ல தென்னை மரங்களை கண்டுபிடிச்சாங்க அந்த தென்னை மரங்களுக்கு கொக்கோனட் அப்படின்னு பேர் வச்சாங்க கொக்கோனா போர்டுகீஸ் பாஷையில் ஹெட்டு இல்லைன்னா வந்து ஸ்கல் அப்படின்னு அர்த்தம் மூணு கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு மூஞ்சி மாதிரியே இருந்ததுனால அவங்க ப்ராபப்ளி இந்த பேர் வச்சுருக்காங்களோ என்போம் தென்னை மரங்கள் அறுபதுலேருந்து எண்பது அடி உயரம் வரையும் வளரும் ஒரு தென்னை மரம் காய்க்கிறதுக்கு ஆறுலேருந்து பத்து வருஷம் வரையும் ஆகும் தென்னை மரங்களை மூன்று தலைமுறை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா உங்கள் பேரம்பேத்தி வரையும் அந்த மரத்துலேருந்து பயனடைவாங்க அப்படின்றதுனால அந்த பேரை வச்சுருக்காங்க ஒரு தென்னை மரத்துலேருந்து நூற்றி எண்பது காய்கள் வரையும் ஒரு வருஷத்தில் கிடைக்குமா இந்த தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா மற்ற பழம் செடி கொடி மாதிரி பூச்சிகளோட உதவியாலேயோ பறவைகளோட உதவியாலேயோ பாலினேஷன் பண்ணுறதில்ல அப்புறம் தென்னை மரங்கள் எப்படி உலகம் பூரா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வயிற தேங்காய்கள் கடல் வழியாக ஜாலியாக போய் ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு ஊரில் போயிட்டு அங்கே போய் முளைக்குது இந்த மாதிரி கடல் வழியாக போய் வளர்ந்ததே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் எண்பது நாடுகளில் இருக்குது தென்னை மரங்களை ஜீரோ வேஸ்ட் பிளான்ட் அப்படின்னும் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரங்களில் இருக்கிற எந்த ஒரு பகுதியும் வீணாக போகாமல் எல்லா பகுதியும் யூஸ் ஆகிறதுனால இதுங்களுக்கு இந்த பேரை வச்சுருக்குறாங்க தென்னை மரங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியுமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டோட வைஸ் ப்ரெசிடென்ட்டோட மாளிகை ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிகளுமே தென்னை மரத்தை யூஸ் பண்ணி கட்டிருக்கிறதுனால அந்த மாளிகைக்கு கொக்கோனட் பேலஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மலேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் ஒரு கொடுமை நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்டெயில் மக்காக்ஸ் அப்படின்ற குரங்குகளுக்கு தேங்காய் பறிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் போய் தேங்காய் பறிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க இதை விட கொடுமை என்னென்னா வருஷம் வருஷம் ஒரு காம்படிஷன் நடத்தி இந்த குரங்குகளில் யார் போய் வேகமாக பறிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு வேகமாக தேங்காய் பறிக்கிற குரங்கு அப்படின்னு ஒரு அவார்டு வேறு தராங்க தேவையாக இதெல்லாம் இவங்களுக்கு இளநில நைன்ட்டி ஃபோர் வாட்டர் இருக்குது இதை ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் கேலரிஸ் வரையும் கிடைக்கும் இது எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் சோல்ஜர்ஸ்க்கு டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ மருந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இளநீ தான் கொடுத்துருக்காங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம தென்னைமட்டையை எரித்து கொசுவை வரட்டுற டெக்னிக் வேர்ல்டு ஃபேமஸ் தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற சணல் கயிறு பேகு மேட்டு ப்ரஷு ஈவன் ஏன் ட்ரெஸ்ஸில் கூட பயன்படுது இது தவிர தேங்காய் எண்ணெயோட பயன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு பெரிய லிஸ்ட்டு ஒரு குட்டி டாக்டராகவே இருக்குது இது எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னா புல்லட் காஃபி அப்படின்ற ஒரு காஃபியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் நியாக விட்டு தராங்கன்னா பாருங்கள் இந்த தேங்காவை சாப்பிட்ற அனிமல்ஸில் இவ்வளோண்டு ஒரு அனிமல் இருக்குது உன் சைஸுக்கு இந்த தேங்காவா அப்படின்ற மாதிரி ஒரு அனிமல் என்ன அனிமல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்